ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆக்ஸ் லேர்னிங் அகாடமி. சமீபத்தில் நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட், அதில் லிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பிரிவில் நடந்தப்பட்ட கேள்வியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே தமிழுக்கான 50 கேள்விகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பொது அறிவுக்கான கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த பொது அறிவுக்கான கேள்விகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தரமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வரப்போகிற குரூப் 1, குரூப் 4, பிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நல்லா தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் நல்லா தான் இருக்குது கேள்விகள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கூட போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு டான் டான் வரும். முதல் கேள்வி, ஒரு நபர் மேசையை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு டேஷ் பயன்படுகிறது அப்படிங்கிறீங்க, விசை ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மேசையை இழுக்க முடியும் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது கேள்வி, இருசக்கர வாகனத்தில் சுருளில் அமைப்புகளுக்கும் அதிர்வுகளையும் பொருத்தப்பட்டிருக்கும், ஏனெனில் அவைகள் சீரற்ற சாலைகளில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைக்க உதவுகிறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கும் சாக்கப் சரி எல்லா வண்டியிலையும் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜர்க் இல்லாமல் வண்டி ஓடுறப்போ அந்த அதிர்வுகள்லாம் குறைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ஜெக்ட் த டேமேஜ் இட்ஸ் ஓன் லைட் இஸ் கால்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட். தன் சுய ஒளியை வெளிப்படும் பொருள் என் டேஷ் என்னம்னா ஒளிரும் பொருள் என அழைக்கப்படுகிறது. தன் சுய ஒளியை வெளியிடும் பொருளை வந்து ஒளிரும் பொருள் என அழைக்கப்படுகிறது. கண்பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி எதுனா கருவிழி என அழைக்கப்படுகிறது, ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்பாவையில் நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி ஐரிஸ், கருவிழி என அழைக்கப்படுகிறது. நட்சத்திரங்களின் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியின் பெயரை குறிப்பிடுங்கன்னா தொலைநோக்கி. ஓகேங்களா? ஓகேங்களா? தொலைநோக்கி தான் பயன்படுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான். இதெல்லாம் பாருங்கள், தென் இன்ஸ்டே எது வந்து லாங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாரை பார்க்க உதவுதுங்கிறீங்க, டெலஸ்கோப். கீழ்கண்டவற்றுள் உண்மையை கண்டறியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை எதுன்றதை கண்டறியும் கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது, சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. பார்த்திங்கன்னா சூடாக்கும் போது பொருள் விரிவடையும், அது வந்து கண்டிப்பாக ஒன்று. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஹீட் பண்ணும்போது நடந்தே தீரும். ஒரு பொருள் சூடாகும் போது அதன் வெப்பநிலை குறைகிறது இல்லை. எந்த ஒரு பொருளும் சூடாக்குனாலும் வெப்பநிலை அதிகரிக்க தானே செய்யும். ஓகேங்களா? இதுலேயே கூற்று காரணம்லாம் செட் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. நீ வரக்கூடிய பரீட்சைகள்லாம் எப்படி க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு. மேஜை விசிறி நீண்ட நேரம் பயன்படுத்தி அதன் அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவின் காரணமாக. ஓகேங்களா? மேஜை விசிறி நீண்ட நேரம் பயன்படுத்தி அதன் பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும், ஏன்னா மின்னோட்டத்தின் வெப்பநிலையின் காரணமாக. ஓகேங்களா? அங்கே வந்து கரண்ட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாடி அதனாடி வெப்பமாக இருக்குது. நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படும் இரண்டு காரணிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம் தான் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படும் இரண்டு காரணிகள். மின்சாரத்தின் அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம், ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அசல் ஒளி அலையின் டேஷ் காரணம் எதிரொலி நிகழ்கிறதுனா பிரதிபலிப்பு. இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? நான் மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, பிரதிபலிப்பு. ஓகேங்களா? அடுத்து, ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்க கடின உலோகம் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னா, அதற்கான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது. தாது தான் இதற்கான விடை. ரசக்கலவை என்பது டேஷுடன் உலோக சேர்ந்த கலவையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதரசத்துடன் சேர்ந்த உலோக கலவை தான் இந்த ரசக்கலவை என அழைக்கப்படுகிறது. ரசக்கலவை என்பது பாதரசம் உடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள் எரிவதால், கம்போஷன் ஆஃப் த ஃபியூவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எரிபொருள் எரிவதால் தான் ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்கினா, எரிபொருள் எரிவரால் தான். அந்த பெட்ரோல் போட்டோம்னா பெட்ரோல் வந்து எரிஞ்ச பேர்ன் ஆனால் மட்டும்தான் அந்த கார் வந்து எரிபொருள் கொண்டு எவ்வாறு இயங்குகிறீங்கன்னா, எரிபொருள் எரிவரால் தான் இயங்குகிறது. நம்ம யோசித்தோம்னா தப்பாடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மீனின் இதயத்தில் டேஷ் அறைகள் உள்ளது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அறைகள். ஓகேங்களா? மீனோட இதயத்தில் எவ்வளோ அறைகள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அறைகள். ஓகேங்களா? மனிதனின் அறை தான் நான்கு அறைகள். ஓகேங்களா? த
தவளைக்கு வந்து 3.5 அறைகள். பார்த்து வச்சுக்கோங்க. மனிதன் முக்கிய இரத்த வகைகள் எவை அப்படிங்கிறீங்கன்னா, ஏ பி ஏபி ஓ அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது அனைத்துமே மனிதனின் முக்கிய இரத்த வகைகள். இதில் வந்து உலகளவிய கொடையாளர் யூனிவர்சல் டோனர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ இரத்த வகை தான் யூனிவர்சல் டோனர். ஓகேங்களா, ஓ இரத்த வகையை வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி இரத்த வகை என்ன பண்ணுவாங்க, யூனிவர்சல் ரிசிப்டன்ட், வாங்குபவர். ஓ வந்து கொடையாளி, ஏபி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாங்குபவர். ஓ எல்லார்ட்டேருந்து ரத்தத்தை வாங்குறவங்க ஏபி, எல்லாருக்கும் எல்லா வகையான ரத்தங்களுக்கும் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓ. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய தேசிய அளவிலான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952. மிக 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1952. ஒவ்வொருவரும் எந்த நாளை மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறேன் பார்த்தீங்கன்னா, May 28th. ஓகேங்களா, மிக மிக ஒரு முக்கியமான கேள்வி, May 28th. ஓகேங்களா, கொஸ்டினோட பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு. அவ்வளோ ஈஸியாக டேட்லாம் வந்து யாராலையும் இந்த மாதவிடாய் சுழற்சி தினத்தில் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சு May 28, April 28 ஆப்ஷன்ஸை பாருங்கள் எவ்வளோ நெருக்கியிருக்காங்கன்னு. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக டேஷ் ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன. இது வந்து ஈஸி தான். ஓகேங்களா, எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எவ்வளோ ஜோடி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 23 ஜோடிகள். ஓகேங்களா, 23 ஜோடிகள் குரோமோசோம்கள் இருக்கும். புதை உயிர் படிவங்கள் டேஷ் பாதுகாக்க பழங்கால உயிரினங்கள் பற்றிய ஆதாரங்களாக விளங்குகிறதுனா, இயற்கை செயல்முறையால். ஓகேங்களா, இயற்கை செயல்முறைகளை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்டதா இந்த புதை உயிர் படிவங்கள். பின்வருவற்றில் குழந்தை உதவி எண் எது, இது நம்ம வந்து பள்ளி பாட புத்தகத்திலே பின்னாடி பக்கத்தில் இந்த நம்பர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போயும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 1098 அப்படிங்கிறது தான் குழந்தைகளுக்கான உதவி எண். ஓகேங்களா, இதே மகளிருக்கான உதவி எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1181. ஓகேங்களா, இதே வந்து பேரிடர் மேலாண்மைக்கான உதவி எண்ணு 1077. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த டேஷ் பொருள் ஒருவரை புகையிலுக்கு அடிமையாக்குகிறது அப்படின்னா, நிக்கோட்டின். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிக்கோட்டின்ங்கிற நச்சு பொருள் தான் கிளர்ச்சியை தூண்டி ஒருவரை புகைக்கு அடிமையாக்குகிறது. HIV-இன் விரிவாக்கம் என்ன, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ரோம். ஓகேங்களா, மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். HIV-னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், மனித தடைக்காப்பு குறைபாடு வைரஸ். சூரிய விங்கலம் சூரிய ஒளி நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷால் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலிக்கான். சூரிய விண்கலம் சூரிய ஒளியை நேரடியாக மின்சாரமாக மாற்றும் டேஷால் ஆனது சிலிக்கானால் ஆனது. த சோலார் செல் இஸ் மேடப் ஆஃப் சிலிக்கான் தட் கவர் சன்லைட் டைரக்ட்லி இன் டு எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா, இது நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வந்து தெரியலைன்னா யாராலையுமே கை வைக்க முடியாத ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. வழக்கமான கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை கீழ்கண்ட படிமங்களில் கையாளப்படுகிறது, அதனை வரிசைப்படுத்து. நீர் மறுசுழற்சி, வடிகட்டுதல், படியாகட்டுதல், காற்றேற்றம். இதை வரிசைப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, வடிகட்டுதல், காற்றேற்றம், படிவகற்றல், நீர் சுழற்சி, நீர் மறுசுழற்சி. ஓகேங்களா, இதுதான் இதற்கு சரியான விடை. ஒரு கணினியின் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் பயன்படுகிறது, ஃபோல்டர், கோப்பு தொகுப்பு. ஓகேங்களா, உங்களுக்கு சில இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம், ஃபோல்டரில் போட்டுதான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில், அதுமாதிரி பார்த்துக்கலாம். பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டின் காலத்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது அப்படின்னு ஆசிய கண்டம். பின்வரும் கண்டங்களில் எந்த கண்டம் 19ஆம் நூற்றாண்டின் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டதுன்னா, ஆசிய கண்டம் தான் 19ஆம் நூற்றாண்டில் காலனித்துவப்படுத்தப்பட்டு சுரண்டப்பட்டது. ஓகேங்களா, சர்வதேச நீதிமன்றம் திஹேக்கில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, திஹேக், அது நீங்கள் பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த கேள்வியை நீங்கள் அடிச்சிருக்கலாம். 1934ஆம் ஆண்டில் அடால்ஃப் ஹிட்லர் எந்த நாட்டை ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஜெர்மனி. இத்தாலியில் பாசிசம், ஜெர்மனியில் நாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில் இருந்தார், இத்தாலியில் முசோலினி ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் வரும்.
பார்த்தீங்களா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் கூட வந்து அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் குடியேற்ற டச்சு குடியேற்றிகள் போயர்கள் ஆவர், அவர்கள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். அப்படின்னா ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க, ஆப்பிரிக்க நேர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள், ஆப்பிரிக்கனர்ஸ் அப்படின்னு. நிறவேறி எதிர்ப்பு இயக்கம் டேஸால் வழி நடத்தப்பட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவின் தேசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்கள். நெல்சன் மண்டேலா அவர்கள் எந்த வருஷம் அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்தாங்க, 1990 கொடுத்துருப்பாங்க நெல்சன் மண்டேலா பாரத ரத்னா. இதே இது இந்தியாவை சேர்ந்தவர் ஒரு மனிதருக்கும் அதே ஆண்டில் கொடுத்துருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள். பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களா, அவங்களுக்கும் 1990 பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எப்பொழுது முத்து துறைமுகம் தாக்குதல் நடத்தப்பட்டது, எவ்வளோ முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பாருங்க. 1941 இது தெரியாமல் பரீட்சைக்கு போனால் எப்படி நீங்கள் அடிப்பீங்க இந்த ஆன்சர் ஆப்ஷன் இல்லைனா? நீங்கள் அதனால் இதை படிச்சு தான் ஆகணும். முத்து துறைமுகம் எப்போ தாக்குதல் நடத்தப்பட்டா? 1941 நடத்தப்பட்டது ஓகேங்களா. மனித உரிமைகளுக்கான உலகளவிய பிரகடனம் ஜெர்மனியில் நடந்த டேஸ் பிறகு உருவாக்கப்பட்டது. பேரழிவுக்கு பிறகுதான் அந்த மனித உரிமை பிரகடனம் உருவாக்கப்பட்டது. December 10 மனித உரிமை தினம். பின்வருவனவற்றில் எது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கம் இல்லை? அப்படின்னா சர்வதேச வணிக மேலாண்மை நிறுவனம் தான் ஐக்கிய நாடுகளின் வணிக மேலாண்மை நிறுவனம் அல்ல. மித்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வணிக மேலாண்மை நிறுவனம் தான் ஓகேங்களா, அங்கம் தான் ஐக்கிய நாடுகளின் அங்கம். மித்த இது சீல இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும்தான் அதோட அங்கம் இல்லை. 1829 இந்தியாவில் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை ஒழித்தல் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை ஒழிப்பதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். திருவருட்பா என்பது டேஸ் எழுதிய பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறா ராமலிங்க அடிகர் எழுதிய பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா. இதை மருட்பாவின் பாடல்கள் என கேலி செய்திருப்பார்கள். யாருன்னா ஆறுமுக நாவலருடைய சேர்ந்த சில பேர்கள்லாம் வந்து இதை மருட்பாவின் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருவருட்பாவை எழுதியவர் யாருங்கிறா ராமலிங்க அடிகள். வேலுநாச்சியாரின் உண்மையுள்ள நண்பரான குயிலி தலைமையிலான பெண்கள் படையின் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அந்த படைப்பிரிவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடையால் படைப்பிரிவு. இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா, உடையால் படைப்பிரிவு. க்வெஸ்சன்ஸ் சூப்பராக கேட்டிருக்காங்க. பஞ்சாப் கேசரி என அழைக்கப்படுவர் யாருன்னா லாலா லஜபதி ராய் ஓகேங்களா. பஞ்சாப் கேசரி யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். லால் பால் பால் ஓகேங்களா, பால கங்காதர திலகல், லாலா லஜபதி ராய், லால் பகதூர் சாஸ்திரி, பஞ்சாப் சிங்கம், லாலா லஜபதி ராய். சுதேச காலத்தின் வாவு சிதம்பரநாத் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் தொடங்கிய இடம் எது அப்படிங்கிறீங்க தூத்துக்குடி. சுதேசி காலத்தில் வாவு சிதம்பரநாத் கப்பல் தொடங்கிய இடம் தூத்துக்குடி. தூத்துக்குடி டு கொழும்பு வரைக்கும் ஃபஸ்ட்டு டைமில் ரன்னிங்கில் விடுவார். மகாத்மா காந்தியால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்பட்ட டேஸ்க்கு எதிரான நாடுதளவிய சுதந்திர சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கப்படனா ரௌலச்சட்டம் தான். கருப்பு சட்டம்னு கேட்டாலே ரௌலச்சட்டம் தான். 19 April 13 இந்த ரௌலச்சட்டம் எழுதப்பட்டிருக்கும் ஓகேங்களா. ரௌலச்சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து April 6 கிட்டே அதை கொண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. April 6 அதை கொண்டு மெயினாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா April 9 கிட்ட வந்து சத்யபால் மற்றும் சாய்புதலின் கீச்சுலாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் April 13 வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். 19 April 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். இந்த மாதிரி டேட்லாம் நீங்கள் கொஞ்சம் தேதியோடு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சி ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக யாத்திரை டேஸ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார். திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் நடத்திருப்பார் ராஜாஜி ஓகேங்களா. திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையேற்றிருப்பார். யாசர் அராபத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார். பாலஸ்தீனம் யாசர் அராபத் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தனா பாலஸ்தீனம். பாலஸ்தீனத்தின் ஜனாதிபதி தான் யாசப் அராபத். முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் டேஸ் என்பவரால் தொடங்கப்பட்டதுனா ஜி சுப்பிரமணிய ஐயர் ஓகேங்களா. முதல் தமிழ் நாளிதழான சுதேசமித்ரன் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஐயம் வரலாம். 1891 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஓகே எஸ் ஆர் குமாரசுவாமி முதலியார். இவர் தான் ஓகேங்களா, இவர் தான் கொடிகாத்த குமரன். ஓகே எஸ் ஆர் குமாரசாமி முதலியார் தான் கொடிகாத்த குமரன்.
1932 ஜனவரி 12 இறந்திருப்பார். தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு 1812 ஓகேங்களா. அப்படியே லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணி உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு அச்சில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டை தான் அவங்க இப்படி மாற்றி கேட்டிருக்காங்க. 1812 குழம்பாமாடிங்க. தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னா, தனித்தமிழ் இயக்கத்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். கீழ்கண்ணோட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் நிறுவனர் இவி ராமசாமி நாயக்கர் குறிக்கப்படாத பெயர் யாது? அவர் எப்படி வந்து குறிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரிதிமார் கலைஞர் அவர் அழைக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சூரிய சாஸ்திரியை தான் பரிதிமார் கலைஞர் சொல்லுவாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமியை தான் குறிப்பாங்க. பெரியார், வைக்கம் வீரர், சித்திரபுத்திரன் என அழைக்கப்படுவார் தான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர். தொழிலாளர்களின் வர்க்கத்தின் பிரச்சனையை தீர்க்க ம சிங்காரவேலன் வெளியிடப்பட்ட டேஷ் தொழிலாளன் ஆகும். அது வந்து தமிழ் நாளிதழ் ஓகேங்களா. அது வந்து ஒரு நாளிதழ் ஓகேங்களா. அது புத்தகமா கையேடா ஒரு இதழான்னு கேட்டிங்கன்னா தமிழ் நாளிதழ், தினசரி நாளிதழ் அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா. எப்படி குழப்புற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆனைமலை, ஏலக்காய் மலை மற்றும் மலைமலை ஆகியவை சந்திக்கும் பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆனைமுடி, ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை எல்லாம் சந்திக்கும் பகுதி ஆனைமுடி என அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி ஓகேங்களா. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமாக சிகரம்னு கேட்டாலும் ஆனைமுடி தான், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையில் எருமைகள் உள்ளன அப்படிங்கிறீங்கன்னா உத்தரப்பிரதேசம். மனுஷங்க அதிகமாக இருக்க மாநிலமும் உத்தரப்பிரதேசம் தான், எருமைகள் அதிகமாக இருக்க மாநிலமும் உத்தரப்பிரதேசம் தான். இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது நல்ல ஒரு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு டேட்டிக்ஸான கொஸ்டின் தான் ஓகேங்களா. மக்கள் தொகை அதிகமாக இருக்க மாநிலம் எதுனாலும் ஊபி தான். அலுமினியம் எதிலிருந்து பிரிக்கப்படுகிறதுனா பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் பிரிக்கப்படுகிறது ஓகேங்களா. பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் பிரிக்கப்படுகிறது. நீதிபதி திரு உதய் உமேஷ் லலித் அவர்கள் இந்தியாவின் டேஷ் தலைமை நீதிபதி ஆவார். 49வது தலைமை நீதிபதி ஆவார். இவரும் இப்போ ரிட்டையர் ஆக போகிறார். இவருக்கு அடுத்து திருப்பி இன்னொருத்தர் வருவார். இவர் 50வது நீதிபதியாக இருப்பார் ஓகேங்களா. இது கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இதுதான் நீங்கள் நம்ம பார்க்குற 50 கேள்விகள். இது இன்னும் ஒரு 50 கேள்வி இருக்குது. நம்ம பார்ட் 3 வீடியோவாக போடுவோம். நல்ல முக்கியமான சூப்பர் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இந்த தரமான இருக்குது ஜிகே கொஸ்டின்ஸு, இதெல்லாம் பாருங்கள். அப்போ பிசி எக்ஸாம்ஸுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்தே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், நீங்கள் பயனடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்ஸானி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஆக்ஸானி அகாடமி. தேங்க்யூ, பாய்.